everyone, welcome or welcome back to our channel. இன்னைக்கு நாங்க வந்து ஆப்பிரிக்கன் ஜூ வந்திருக்கோம். இது வந்துட்டு ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒரு சைடில் வந்து சஃபாரி, நம்ம கார்லேயே உட்காந்து அனிமல்ஸ்லாம் சுற்றி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து அமைதியாக இருக்கிற அனிமல்ஸ் தான் இருக்குது, சிங்கம் புலிலாம் இல்லை சஃபாரியில். அண்டு இன்னொன்று வந்து நம்ம நடந்து சுற்றி பார்க்குற மாதிரி வந்து ஒரு ஜூ, அதாவது கார் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கணும். என் இன்லாஸ் கூட தான் வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் உங்களுக்கு காமிச்சதே இல்லை, இப்போ காட்டுறேன் பாருங்கள். இவர் என் ஹஸ்பண்ட், உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. பின்னாடி வந்து அப்பா அம்மா உட்காந்துட்ருக்காங்க, என் பின்னாடி வந்து பாட்டி உட்காந்துட்ருக்காங்க. பட் வந்து ஃபோட்டோவில் வந்து கிளியராக நான் எடுக்கல, சாரி. ஸோ வாங்க இப்போ நம்ம சுற்றி பார்க்கலாம். இது வந்து கேமல். கேமல் வந்துட்டு நல்லா வெயிலில் உட்காந்து ஏதோ சாப்பிட்டுட்ருக்கு. அங்கே ஒரு குட்டி கேமல் பாருங்கள், பால் குடிச்சிட்ருக்காங்க. பாவம் நல்ல வெயில், ஆனால் நிறைய தண்ணி ஃபுட்டெல்லாம் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ரெண்டு பேர் வந்து வழிமறி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அனிமல் வந்து பார்க்கறதுக்கு வந்து டீர் மாதிரி இருந்தாலும் இது வந்து டீர் ஃபேமிலி கிடையாது. இது பேர் ஆன்டலோப். இது வந்து மோஸ்ட்லி கவ் ரிலேட்டட், அதாவது கேட்டல் பஃபலோ ரிலேட்டட் வந்து சொல்லலாம். பட் வந்து டீர் ஃபேமிலி கிடையாது. இவங்க வந்து மாடு ஃபேமிலின்னு அந்த ப்ரீட் ரிலேட்டடுன்னு கூட சொல்லலாம். இவங்க பார்க்கறதுக்கு வந்து ஆனால் வந்து டீர் மாதிரி இருக்காங்க. அப்புறம் 3 ஆஸ்ட்ரிச் இருந்துச்சு. ஆஸ்ட்ரிச்சும் மாடு கூட அந்த ஆன்டலோப் கூடலாம் சேர்த்தே விட்டுருக்காங்க. ஆனால் அது அதுங்க அதோட பிளேஸில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே வந்து மூவ் ஆகிலாம் உட்காரல. சிலது மட்டும் நடந்துட்டுருக்காங்க, பட் நிறைய பேர் மோஸ்ட்லி அவங்கவுங்க அவங்கவுங்க பிளேஸில் வந்து கம்மன் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபுட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இந்த சஃபாரி ஃபுல்லுமே எல்லா அனிமல்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வச்சு ஃபுட்டு அண்ட் நிறையா வந்து தண்ணியும் இருக்குது. இந்த சைட் பாருங்கள், ஜீப்ரா. ஆக்சுவலி நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜீப்ரா இவ்வளோ க்ளோஸில் பார்க்குறேன். நான் இவ்வளோ நாள் ஜீப்ரானா குட்டியாக இருக்கும்னு நினச்சேன். பட் இது வந்து நல்லா குதிரை மாதிரி நல்லா பெருசாகவே இருக்குது. ஆமாம், வரி குதிரை குதிரை மாதிரி தான் இருக்கும். பட் நான் நினச்சிருந்தது வந்து ஜீப்ரானா குட்டியாக இருக்கும்னு. பட் நல்லா பெருசாக அழகாக இருந்துச்சு. இவ்வளோ கிட்டத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ப்ளூ வைல்ட் பீஸ்ட், அதாவது நீல காட்டெருமை. பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்தாலும் இவங்கெல்லாம் ரொம்ப பிளேஃபுல்லாம். அண்ட் வந்து லீவ்ஸ் தான் சாப்பிடுவாங்க. ஸோ கறி, அதாவது வந்து எந்த ஆனிமல்ஸையும் வந்து அடிச்செல்லாம் சாப்பிடாது இந்த காட்டெருமெல்லாம். நெக்ஸ்ட் வந்து ரைனோ. ரைனோவும் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். இவ்வளோ பெருசாக இருக்குது. ஹிப்போபோட்டமஸ் பார்த்துருக்கேன், பட் ரைனோ நான் பார்த்தது கிடையாது. அதோட ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த கொம்பு கூட வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இவர் பாருங்கள், மூச்சு விடுறாரு. அப்போ மூச்சு விடும் போது அந்த மண்ணெல்லாம் பறக்குது. அப்போ இவ்வளோ ஃபோர்ஸாக அது மூச்சு விடுது பாருங்கள். அடுத்தது ஹிப்போபோட்டமஸ். இங்கே இருக்கிற ஆனிமல்ஸ்லேயே இவங்க மூணு பேர் தான் இந்த வெயிலுக்கு வந்து நல்லா ஜாலியாக எதமாக தண்ணியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. பாருங்கள், மூணு பேரும் வந்து எப்படி நல்லா சில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நெக்ஸ்ட்டு ஜிராஃப். ஜிராஃப்க்கு வந்து ஃபுட்டு அதோட ஹைட்டுக்கு வந்து அந்த மரத்தில் வந்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ தட் அதுலேருந்து வந்து ஜிராஃப் ஃபுட்டு சாப்பிட்டுட்ருக்கு. கூடயே கோட்டும் இருக்குது. இங்கே ரெண்டு பேர் தனியாக நின்று ஏதோ குச்சி சாப்பிட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட். இங்கே இருக்கிறது ஃபுல்லுமே வெறும் ஆப்பிரிக்கனில், அதாவது ஆப்பிரிக்காவில் இருக்க ஆனிமல்ஸ் மட்டும்தான். ஸோ எலிஃபண்ட் கலர் கூட பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவங்களுக்கும் வந்து ட்ரீ மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது வந்து செட்டிங்ஸ் தான், ஒரிஜினல் ட்ரீ இல்லை. அதுக்குள்ளே வந்து சாப்பாடு வச்சுருக்காங்க. ஸோ அந்த சின்ன சின்ன ஓட்டையில் வந்து அவங்க கைவிட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா அந்த சைடில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து குட்டி. இவ்வளோ அழகாக வந்து அந்த சாப்பாடு எடுத்து ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள்.
நெக்ஸ்ட் லயன். லயன் பல்லு பார்க்கவே பயமா இருந்துச்சு. இவங்களும் சஃபாரில தான் இருந்தாங்க, பட் வந்து க்ளோஸ்ட் பிளேஸ்க்குள்ள தான் இருந்தாங்க, வெளியிலலாம் வர முடியாது. வந்த அவ்வளோதான் நம்ப கதை காலி. ஜிராஃப் முன்னாடி வரைக்கும் இருந்த அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் வெளியில் வரா மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வர வர சஃபாரி தான், பட் வந்து க்ளோஸ்டு கேஜ் உள்ள தான் அவங்க இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து 4 லயன் இருந்துச்சு, 4 ஃபீமேல் அண்ட் 1 மேல் இருந்துச்சு. அந்த 1 மேல் வந்துட்டு பார்க்கறதுக்கே செம்ம பயங்கரமாக இருந்துச்சு. பாருங்க அதோட பல்லெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலி இவர் வந்து லயனோட அந்த பிளேஸுக்கு வெளியிலே வந்து நல்லா ஜாலியாக புல்லுலாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ அதை தான் அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த லயன்ஸ் எல்லாமே. எவ்வளோ தைரியம் உனக்கு, எங்கள் இடத்துக்கிட்டே வந்து நீ நல்லா புல்லு தின்னுட்டுருக்க. இந்நேரத்தையும் க்ளோஸ்டாக மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் இந்த ஆண்டலோப்போட கதை காலி. அப்படியே லயன் ஆப்போசிட்ல வந்து சீட்டா இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் அதை கவனிக்கவே இல்லை, அதுக்கப்புறம் தான் பார்த்தோம். ரெண்டு பேர் இருந்தாங்க, நல்லா செம்ம பெரிய வால், நடக்கிறது கூட அதான் அந்த கேட் வாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது செம்ம பெர்ஃபெக்டா இருந்துச்சு இந்த சீட்டா பண்ணும் போது. சஃபாரி முடிச்சிருச்சு, நெக்ஸ்ட் வந்து நடந்து ஜூ சுத்தி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வீட்டில இருந்தே சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ அதை சாப்பிட்டுட்டு சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட உட்காந்தாச்சு. அப்படியே ஒரு இந்தியன் ஃபீல், இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்லா லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜூ வந்து நடந்து சுத்தி பார்க்க போயிட்டோம். கொக்கோ வந்துட்டு சஃபாரியில கார்லே வச்சிருந்தோம், பட் வந்து ஜூ நடந்து பார்க்கும் போது கொக்கோ அலோடு இல்லை. ஸோ கொக்கோவை நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ்ல ரிசப்ஷன்ல வந்து பார்த்துப்பேன்னு சொன்னாங்க, அங்க விட்டுட்டோம். இப்போ வாங்க நடந்து போய் சுற்றி பார்க்கலாம். நாங்கள் போகும் என்டர் ஆகும் போதே வந்துட்டு ரெண்டு பேர் வந்து பேரட் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அதை வச்சு நம்ம கூட வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம முடிச்சுட்டு போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இதோ பாருங்கள் இந்த ஃபோட்டோ தான், அவர் என் ஷோல்டரில் உட்காந்துட்டு இருக்கார் பாருங்க. சென்னை பாண்டியில் இருக்க நம்மளுக்குலாம் தெரிஞ்ச ஒரே ஜூ வந்து வண்டலூர் ஜூ மட்டும்தான். ஸோ இங்கே இருக்க நிறைய அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாமே நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃப்ளமிங்கோலாம் ஃபோட்டோஸில் பார்த்ததோட ரெண்டு நேரில் பார்த்துருக்கேனான்னு எனக்கு ஞாபகமே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நேரில் பார்க்குறேன். எல்லாம் ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து சீல் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த சீல் வந்து ஷோ மாதிரி பண்ணுவாங்க, ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நாங்கள் மேலே வந்து சீலோட ஸ்விம்மிங் பூல், கீழே வந்து அந்த ஒரு சின்னதாக ஒரு கியூப் மாதிரி வச்சு அது வழியாக அது உள்ளே நீந்துறதெல்லாம் பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அதையுமே பார்க்குறதுக்கு. இது வந்து மக்கி கட்டா, இதுவும் ஒரு ஆப்பிரிக்கன் அனிமல் தான். இதோட ஸ்பெஷாலிட்டி இதோட அந்த நீட்டு வால் தான். டார்டாய்ஸ் அண்ட் மீட் கேட் வந்து ஒரே இடத்துல இருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா தான் வச்சிருப்பாங்களாம். டார்டாய்ஸ் படுத்துட்டு இருந்துச்சு, இந்த மீட் கேட் வந்து அது மேலே ஏறி உட்காந்துட்டு நின்றுட்டு அது கூடயே ரைட் பண்ணிட்டெல்லாம் இருந்துச்சு. செம்ம கியூட்டா இருந்துச்சு பாக்குறதுக்கே. இந்த மீர்கேட்லாம் வந்து சன்பாத் எடுத்துட்டு இருக்காங்க, எப்படி படுத்துட்டு இருக்கு பாருங்க, நல்லா கவுந்தடிச்சு. இது வந்து உடும்பு, ஆப்பிரிக்கன் உடும்பு. அண்ட் இங்க வந்து ஸ்னேக்கு நல்லா சுத்தி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இங்க வந்து குட்டி மங்கி சாப்பிட்டு இருக்கு பனானா வச்சு கையில. அழகா சுத்தி பார்த்தோமா இல்லாம பேப்பரை நீட்டுறாரு, அது எப்படி புடிச்சு புடுங்குது பாருங்க. நெக்ஸ்ட் அவர் கை வேற காமிச்சாரு, கடிச்சு விட்டுருந்தா தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ தைரியம்.
இங்க வந்து கேங்கரூக்கு வந்துட்டு ஓபன் ஸ்பேஸ் வச்சிருந்தாங்க, அதாச்சு என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் கேட் வச்சுட்டு உள்ள வந்து நம்ம ஃப்ரீயா போய் பாக்குற மாதிரி வச்சிருந்தாங்க. பட் அவங்க எல்லாம் ரொம்ப பிஸியா சாப்பிட்டுட்டு இருந்ததால யாரும் நம்ம கிட்ட வந்து நம்மள பாக்கல. எப்படி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இது வந்து குவாத்தீஸ், இது வந்து ரக்கூனோட ஃபேமிலி தான். இந்த கோட்டோட ஹார்ன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. எட்ஜு நல்லா ஷார்ப்பா இருந்துச்சு. செம்ம பெரிய பெரிய ஹார்ன்ஸ் இந்த கோட்ஸுக்கெல்லாம். இது பேரு தபீர். பாக்குறதுக்கு வந்து பிக் மாதிரி இருந்தாலும் இது பிக் ஃபேமிலி இல்லை. இது வந்து மோஸ்ட்லி ரிலேட்டட் டு வந்து ரைனோஸ் அண்ட் ஹார்சஸ்க்கு. ஷீப்லாம் வந்து ஒரு சின்ன பண்ணை மாதிரி வச்சு அதை உள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம உள்ள டைரெக்டாக போயிட்டு ஷீப்புக்கெலாம் வந்து சாப்பாடுலாம் கொடுக்கலாம், தொட்டுலாம் பார்க்கலாம். சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து அங்கே இருக்கிற புல்லுலாம் எடுத்து ஷீப்புக்கு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. சில ஆட்டுக்கெலாம் வந்து தாடிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. இங்க பாருங்க இவரோட தாடி வந்து எப்படி இருக்குன்னு, செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு தாடிலாம் வச்சுட்டு. இங்க வந்து பிளாக் ஜகுவார் இருந்துச்சு. இவங்க பேர் வந்து டைகா. 18 இயர்ஸ் ஆகுதான். லைஃப் ஸ்பேன் வந்து 20 இயர்ஸ் தானா. இது தனியாக இருக்கிறதா நல்லதான், ஏன்னா கூட ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த அனிமல் வந்து ஹார்ம் பண்ணிடுமா இது. ஸோ இவர் மரம் ஏறுறதுக்கெலாம் ட்ரை பண்ணாரு, ஆனால் மரம்லாம் வந்து மேலே ஒரு லெவலுக்கு மேலே வந்து மூடி வச்சிருந்தாங்க ஏறிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஜூ சுத்தி முடிச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா சீல் ஷோ இருக்குன்ட்டு. ஸோ சீல் ஷோ, அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் ஷோ, அதுக்கப்புறமேட்டா வந்து ஆனிமல்ஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் டஸ்டி டெரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.